அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் சர்டிபிகேட் அப்லோட் பண்றத நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க டிஆர்பி வெப் போர்ட்டல் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, சர்டிபிகேட் அப்லோட் பண்ற லிங்க் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. நீங்க யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்வேலிட் லாகின் அப்படின்னு சொல்லி காமிக்கும். எல்லாத்துக்குமே இந்த சர்வர் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் வந்திருந்தது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த ஸ்லைட்ல வந்திருந்தது. அதனால அந்த ஸ்லைட் வந்து பார்த்தோம்னா, இந்த லிங்க் வந்து பார்த்தோம்னா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நம்ம எப்படி வாங்கணும், யார் யாருக்கெல்லாம் சைன் வாங்கணும், அந்த சைன் வாங்கும் போது என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை, சேலரி டீட்டெயில்ஸ், அட்னன்ஸ் டீட்டெயில்ஸ், நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்களா காலேஜஸ், அந்த காலேஜோட அட்னன்ஸ், சேலரி, சர்வீஸ் சர்டிபிகேட், இது எல்லாமே தேவை. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுனால ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி வந்து பார்த்தோன்னா அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆகஸ்ட் மந்தில் நெக்ஸ்ட் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வரப்போகுது. அதே மாதிரி டிஆர்பி இன்ஜினியரிங் எக்ஸாம் வரப்போகுது. உங்களுக்கு இயர்லி கேலண்டர் ரிலீஸ் பண்ணாங்களே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது தேவைப்படலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஈக்குவலன்ட் ஜிஓ நம்பர், யூஜி அண்ட் பிஜி ஈக்குவலன்ட் ஜிஓ நம்பர் பற்றி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. கண்டக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு சொல்லி இதுலேயும் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் சேனல், மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் ஜியோ பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இந்த கவுண்டர் சிக்னேச்சர் வாங்குறதுக்கு நீங்கள் சென்னை போகணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் போய் சிக்னேச்சர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது எப்போ கொடுத்துருந்தாங்க, 23/1/2020 லாஸ்ட் இயர் ஜனவரி மந்த் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸில் போய் நீங்கள் சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சேலம் பொறியியல் கல்லூரியில் போய் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே போய் வாங்கிக்கலாம். சேலம் கவர்மெண்ட் காலேஜஸ் போய் வாங்கிக்கலாம். சேலம், நாமக்கல், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க இந்த சேலம் பொறியியல் கல்லூரியில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த சைன் கவுண்டர் சிக்னேச்சர் வந்து அங்கே போய் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தா அப்படின்னா 24/1/2020 முதல் 12/2/2020 வரை. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஆஃபீஸர் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் போய் சைன் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இப்போ வந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் சிக்னேச்சர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் பார்க்கணும். இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொண்டு போக வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதிட்டு போகணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மூணு வேணும். ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து பார்த்தோம்னா உங்களோட மெயின் நோட்டிஃபிகேஷன்லேயே 31 பேஜ் நம்பர் 31 கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் வீடியோவிலே அதை நான் காமிச்சிருந்தேன். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம்னா அப்படியே நீங்கள் இது பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் போடுங்க. பேஜ் நம்பர் மெயின் நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 31 இது இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் போடுங்க. இதில் வந்து ஜெராக்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பேஜ் மட்டும் ஹைட் பண்ணிடுங்க. ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டு இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. இது எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியும்ல. நீங்கள் என்ன காலேஜில் ஒர்க் பண்ணீங்க, அதே மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணீங்க, உங்களோட ஃபுல் டைமா பார்ட் டைமா, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இது பண்ணீங்க, டோட்டல் எத்தனை ஹவர் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ப்ரீஃபாக இங்கே மென்ஷன் பண்ணும். மென்ஷன் பண்ணி
இந்த டோட் ஆஃபீஸர் வந்து இங்கே வந்து சிக்னேச்சர் பண்ணுவாங்க. அந்த சிக்னேச்சர் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி தான் நாம் இப்போ பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரெக்வஸ்ட் லெட்டர், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இப்போ நான் காமிச்சல அது வந்து மூணு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் வித் அட்டாச்சு ஃபோட்டோ, ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் சர்வீஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த காலேஜில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த காலேஜில் ரிலீவ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி நான் வந்து 2016 to 2019 வரைக்கும் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நாலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட சேலரி ஸ்லிப். ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் கொடுப்பாங்க, ஒரு சில காலேஜில் சேலரி ஸ்லிப் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட் இதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக டிஆர்பி போர்டுலேருந்து எந்த ஃபார்மேட்டும் கொடுக்கல, நாம்பளாக வேர்ட் ஃபைலில் இந்த சேலரி ஸ்லிப் எப்படியோ அந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போகணும். ஓகேங்களா, அதை கொண்டு போயிட்டு காமிச்சிங்க அப்படின்னா 2016 ஜனவரியிலேருந்து 2019 ஜனவரி வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ 3 வருஷம் அப்படின்னா அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணியிருக்கணும். ஜெராக்ஸ் பண்ணி எல்லா ஒவ்வொரு பேஜிலும் ஈச் பேஜ் ஒவ்வொரு பேஜ்லேயும் பிரின்சிபல் சைன் இருக்கணும், சீலும் இருக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த காலேஜோட லோகோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்டர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களோட பே ஸ்கேல் எவ்வளோ, நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ பிடிக்காங்க, அது போக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி ஒரு இந்த ஃபார்மேட்டே இருக்கும், ஒரு பேஜே வரும். இப்போ ஜனவரி மந்த்துக்கு ஒரு பேஜ், பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு பேஜ், அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கும் 36 பேஜஸ்க்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் வாங்குற மாதிரி இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர், அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட். அதே மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸல் ஷீட்டில் எத்தனை நாள் வந்தீங்க, எவ்வளோ நாள் ஆப்சண்ட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுவும் நாம்ளே க்ரியேட் பண்ணலாம். இது நம்ம வேர்ட் ஃபைலில் க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரி இது வந்து எக்ஸல் சைட்டில் நாம்ளே க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு நாம் போனால் தான் நம்ம ஒர்க் பண்ண காலேஜில் சிக்னேச்சர் போட்டு தருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் ரெடி பண்ணணும். ஒர்க் பண்ணிருக்கிற காலேஜ் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களும் ரெடி பண்ணி தர மாட்டாங்க, நீங்கள் தான் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அஃபிலேட்டிவ், இது வந்து பார்த்தோம்னா பாண்ட் பேப்பரில் எடுத்துருக்கணும். 20 ரூபா பாண்ட் பேப்பரில் நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் இந்த அந்த ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு எதில் ஜெராக்ஸ் எடுக்கணும், பாண்ட் ஷீட்டில் எடுக்கணும். அது வந்து என்னது 20 ருபீஸ் பாண்ட் ஷீட்டில் எடுக்கணும். ஓகேங்களா, இது வந்து அந்த பாண்ட் ஷீட் டைப் பண்ணுற இடத்துல அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே டைப் பண்ணி கொடுத்துருவாங்க, இது இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இது இல்லாமல் எடுங்க, ஏன்னா இது வர நோட்டீஸில் இந்த சிக்னேச்சர் இருக்குது, இந்த சிக்னேச்சர் இல்லாமல் இந்த விட்னஸ் 1 விட்னஸ் 2 இது இருக்கிற மாதிரி அந்த பாண்ட் ஷீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு அந்த இவர்கிட்ட சைன் வாங்கிங்க, நோட்ரி பப்ளிக் அண்டு 2 விட்னஸ் வித் 2 விட்னஸோட சைன் வாங்கிக்கோங்க. அவங்க சர்டன் அமௌண்ட் கேட்பாங்க, அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபயர் ஆக்சிடெண்ட், இந்த மாதிரி ஃப்ளட் வந்தது, எங்கள் வீட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, என்னோட சர்டிஃபிகேட்லாம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அந்த வருவாய்த்துறை இருப்பாங்க தெரியுங்களா உங்கள் ஏரியாவில், அவங்கக்கிட்ட சைன் வாங்கணும், வாங்கியிருக்கணும். அதுக்கு ஒரு இருக்கும், அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும், தாலுக் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. மித்தபடி இந்த 7th பாயிண்ட் தேவை கிடையாது. 8th பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நான் 2014-15 இதே மாதிரி ஒரு டிஆர்பி எக்ஸாம் நடந்தது, அந்த டிஆர்பி எக்ஸாமில் நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2012 நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், என்கிட்ட சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 2012 இருக்குது, 2010 இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, மறுபடியும் அது புதுசாக வாங்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட் எப்படி எப்படி வாங்கணும்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும், இந்த ப்ரொசீஜர் இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, மேபி ஃபார்மேட் சேஞ்சஸ் பண்ணாலுமே 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் சேஞ்சஸ் பண்ணுவாங்களே தவிர எல்லா பாயிண்ட்டுமே சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ போனால் இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி சைன் வாங்கியிருக்கணும், இந்த ப்ரொசீஜர்லாம் ஆல்ரெடி முடிச்சிருந்துருக்கணும், இப்போ வந்து போனால் சைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா, அது அவங்களோட மைண்டை பொறுத்து, ஒரு சில ஆஃபீஸர் போடுவாங்க, ஒரு சில ஆஃபீஸ் போட மாட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் போய் கேட்டால் தான் தெரியும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி ரெடி பண்ணும், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு ஃபார்மேட் கொடுத்தாச்சு, அந்த ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், நீங்கள் வந்து ப்ரீவியஸாக எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போய் சிக்னேச்சர் வாங்கிடுங்க.
வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆஃபீஸர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க வந்து சைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டக்ட் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தோம்னா நிறையா ஃபார்மேட் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக இதுதான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கிடையாது, நிறையா ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கெசட் ஆஃபீஸர்னா க்ரீன் கலர் இங்க், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் காலேஜ் ஹெச்எம்கிட்ட கூட நீங்கள் வாங்கலாம், கவர்மெண்ட் காலேஜ் ஹெச்எம்கிட்ட கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இது சிக்னேச்சர் வித் அட்டஸ்டேட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம்னா காலேஜஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் எம்இ கம்ப்ளீட் பண்ணேன், இது வந்து நான் 2016 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேட் அக்செப்டபுள். ஒரு சில காலேஜில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில காலேஜில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் போய் வாங்குங்க. ஓகேவா? சரி, என்கிட்ட இல்லை, நான் வந்து என்கிட்ட டிசி தான் இருக்கேன், அந்த டிசி அப்லோட் பண்ணுமா, அந்த டிசியில் வேறு மாதிரி இருக்குது, வேறு ப்ரொசீஜர் இருக்குது, அதனால் டிசி அக்செப்டபுளா அப்படின்னு. இங்கே வந்து என்னென்னா டிசி நாங்கள் எடுத்துக்கோம் சொல்லலை, நாங்கள் டிசி எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லலை. ஓகேங்களா? நான் வந்து இப்போ நான் 120+ கட் ஆஃப் மார்க் வச்சுருக்கேன், 100+ கட் ஆஃப் மார்க் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு சில கம்யூனிட்டிக்கெலாம் 110, 115 வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, அது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த காலேஜ் படிச்சிங்களோ லாஸ்ட்டாக அந்த காலேஜஸில் போய் இந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. வாங்குறது நல்லது. இதுதான் ஃபார்மேட்டா அப்படின்னு கிடையாது, நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தாச்சு, கண்டக்ட் சர்டிஃபிகேட் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் ஜிஓ. காமனாக நம்ம பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோனையும், உங்களோட வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணோனையும் உங்களோட நீங்கள் என்னென்னா எப்படி எப்படி பேசிக் டீட்டெயில்ஸ்னு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இஸ் ஈக்குவலண்ட் அவைலபிள் ஃபார் த சப்ஜெக்ட் செலக்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் எஸ்என் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட் பேர் என்னவோ அந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே எஸ்என் கொடுத்துட்டோமா, அப்போ நான் இங்கே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்கோம், ஆர் அதர்வைஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சாரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் அதர்வைஸ் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நான் கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு மெயின் சப்ஜெக்ட், நான் இந்த சப்ஜெக்ட் நான் எக்ஸாம் எழுத போகிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எழுத போகிறேன், அந்த மெயின் சப்ஜெக்ட் இப்படி கொடுத்துருக்கணும். பாருங்க, இவர் வந்து தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இஸ் ஈக்குவலன் அவைலபிள் ஃபார் த சப்ஜெக்ட் செலக்டட் அப்படின்னா நீங்கள் நோன் கொடுத்துருந்துருக்கணும். ஓகேவா? இவர் மெக்கானிக்கலே படிச்சுட்டு ஈக்குவலன் சப்ஜெக்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்ஜெக்டே கொடுத்துட்டு மெயின் சப்ஜெக்ட்டுக்கு மெக்கானிக்கலே கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இவர் அப்ளை பண்ணது வந்து பார்த்தோன்னா தப்பாக அப்ளை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நோன் கொடுத்துருந்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று இது பாருங்க, இன்னொரு ஸ்டாஃப்கிட்ட இருந்து வாங்கினேன், அவர் வந்து பார்த்தோன்னா இஸ் ஈக்குவலன் அவைலபிள் ஃபார் த சப்ஜெக்ட் செலக்டட் நோன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நோன் கொடுத்துட்டு மெயின் சப்ஜெக்ட் அது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். நோன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிச்சிருந்துடும். நீங்கள் இந்த மாதிரி காமிக்கும் போது உங்களுக்கு அந்த தேர்ட் சர்டிஃபிகேட் வந்து ஜிஓ ஈக்குவலன் ஜிஓங்கிற ஸ்லைடு வந்து ஓப்பனே ஆகாது. நீங்கள் எஸ்என் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் எஸ்என் கொடுத்தனால தான் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் நோன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்ட் ஸ்லைட் ஷோ ஆகாது. ஓகே, வாட் எவர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க பார்த்துக்கலாம். சார், இப்போ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் நிறைய இஷ்யூஸ் வந்தது, அதனால தான் சர்வர் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி ஃபியூ அவர்ஸ் ஆர் ஃபியூ டேஸில் அதை ரெக்டிஃபை பண்ணலாம், வேற ஒரு நியூ நோட்டீஸ் கூட விடலாம். ஓகேங்களா? அதாவது ரிசல்ட் விட்டதுக்கப்புறம், கட் ஆஃப் மார்க் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கூட நோட்டீஸ் விடலாம், ஆர் அதர்வைஸ் இதே நோட்டீஸை கன்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும், ஏன்னா நிறைய இஷ்யூஸ் வந்ததுனால தான் அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பாருங்கள், இது வந்து இவர் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்டே படிச்சுட்டு எஸ்என் கொடுத்துருக்காரு, இது வந்து அவர் அப்ளை பண்ணும்போது தப்பாக அப்ளை பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து அந்த தேர்டு ஈக்குவலன் சப்ஜெக்ட் என்னவோ அது கேட்கும், இவருக்கு வந்து பார்த்தோம்னா கேட்காது, ரெண்டு ஸ்லைட் மட்டும் தான் ஷோ ஆகும். ஸோ பாருங்க, இது நம்ம பண்ண தப்பு, இந்த மாதிரி பண்ணணும், அப்ளை பண்ணும்போது அதுக்கு தான் பார்த்து அப்ளை பண்ணணும் சொல்கிறது.
ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா சரி இப்போ நான் பண்ணிட்டேன் நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க தேர்டுக்கும் அதே இதுமே மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் ரெண்டுக்கும் அதே இதே கொடுங்க ஈக்குவலன்ட் ஜியோ நம்பர்னா அப்போ நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அதுக்கு தான் சர்வர் பிளாக் பண்ணியிருக்காங்க ஒருத்தருந்து பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஜிஓ நம்பர் கேட்டிருந்தாங்க ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தா அப்படின்னா இப்ப கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அவங்களுக்கு வந்து ஜிஓ நம்பர் என்ன இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த ஜிஓ நம்பர் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க இது உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்களே அந்த நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியாச்சு இருந்தாலும் ரிமெம்பர் பண்ணுறேன் ஜஸ்ட் ரிமெம்பர் நிறைய பேர் டவுட் கேட்டதுனால ரிமெம்பர் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் யூஜி யூஜிக்கான ஜியோ நம்பர் அதே மாதிரி பிஜி பிஜிக்கான டீட்டெயில்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் இன்னும் வேறு உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை நீங்கள் கேட்கலாம் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இந்த சயின்ஸ்லாம் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பேசிக்காக காமனாக பண்ண மிஸ்டேக் என்னென்னா நான் வந்து இப்போ நான் வந்து 2020 நான் வந்து எம்இ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 2020 வந்து நான் வந்து பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்பீங்க அப்லோட் பண்ணக்கூடாது அதாவது பிப்ரவரி 2020 தட் மீன்ஸ் 12/2/2020 அதுக்கு முன்னாடி நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிப்ரவரி 2020 அப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் அக்செப்டபுள் கிடையாது ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் 2 இயர்ஸ் போட்டேன் பட் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படின்னா அந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க எலிஜிபிள் எடுத்துக்க மாட்டாங்க அந்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான மார்க் கிடைக்காது ஓகே வேற என்ன டவுட் கேட்டிருந்தாங்க பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டான எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற என்ன டவுட் இருக்கோ அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஓனாக கிளாரிஃபை பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தோன்னா டிஆர்பி வெப் போர்ட்டல் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க மேபி ஃபியூ ஹவர்ஸ் ஆர் ஃபியூ டேஸில் அதை சேஞ்சஸ் பண்ணி அனுப்பலாம் ஆர் அதர்வைஸ் அதே இதை அப்படியே சென்ட் பண்ணலாம் ஓகேங்களா ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் கூட ஓப்பன் பண்ணலாம் ரீ நோட்டீஸ் கூட விடலாம் ரீ நோட்டீஸ் விடுவாங்க ஆர் அதர்வைஸ் அதுவே அப்படியே ஃபாலோ பண்ணாலும் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு டிஆர்பிக்கே நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு அதனால தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே தேங்க்யூ